மக்னூன். அவர்கள் எப்படி காட்சியளிப்பார்கள்? பாதுகாக்கப்பட்ட ஒற்றை முத்துக்களை போன்று மின்னிக் கொண்டிருப்பார்கள். அவர்களது கைகளிலே கேத்தல்கள் இருக்கும். நீங்க எந்த ஆற்றிலிருந்து குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதிலிருந்து அள்ளி கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார்கள். நீங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. நீங்க இங்க நினைக்கிறது உடனடியாக அங்கே டிரான்ஸ்பர் செய்யப்படும். அல்லாஹ்வுக்கு நீங்க எவ்வளவு குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எதிலிருந்து குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதிலிருந்து கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கூறியதற்கு பிறகு நான் சூரத்துத் தஹ்ரிலே குறிப்பிடுகிறான், நபியே சொர்க்கத்தினுடைய அந்த ஆட்சியை நீங்கள் பார்த்தால், அந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்தால், மிக சுகபோகமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீர்கள். மிகப்பெரிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். இன்னைக்கு துன்யாவுடைய அரசாங்கத்தை பார்க்கிறோம், ஒவ்வொரு நாடும் முன்னேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அறிவியல் டெக்னாலஜியில இதை பார்த்து இன்று நாம் மயங்கி கொண்டிருக்கிறோம், திகைத்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய முன்னேற்றமா, இவ்வளவு பெரிய டெவலப்மெண்டா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கு உள்ள டெவலப்மெண்டை பார்த்து நமக்கு சொல்கிறான், இதா ரஐத ஸம்ம ரஐத நஈமன் வ முல்கன் கபீரா. நபியே, கற்பனைக்கு அப்பாற்பட்ட சுகமோகங்கள், கற்பனைக்கு அப்பாற்பட்ட மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் அங்கே பார்ப்பீர்கள். இதற்கு மேல இந்த நான்கு நதிகள் மட்டுமல்ல, இன்னொரு நதி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேஷமாக கொடுக்கக்கூடிய அல் கௌசர் என்ற நதி. இந்த நதி சொர்க்கத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்பதாக மஹ்ஷரிலிருந்து நல்லோர்கள் செல்லும் பொழுது இந்த நதியிலிருந்து குடித்து விட்டு செல்வார்கள். அல்லாஹு அக்பர். இதனுடைய தூரம் கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும், கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும் இதனுடைய தூரம் இருக்கும். இதனுடைய ரெண்டு பக்கத்திலிருந்தும் தங்கத்தால் வெள்ளியால் செய்யப்பட்ட கூளைகள் பாத்திரங்கள் இருக்கும். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு முறை இந்த கௌசர் என்ற நதியிலிருந்து தண்ணீர் குடித்து விடுகின்றாரோ அவ்வளவுதான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுக்கப்புறமா இவருக்கு தாகம் என்பதே இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோர்களை சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்கு முன்பதாக பசியவையும் அல்லாஹ் போக்கிடுவான். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அநேகமா ஞாபகம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துன்யா பெருசுக்கு பெரிய ரொட்டியை செஞ்சு மீனுடைய ஈரலை கொண்டு சொர்க்கவாசிகளுக்கு விருந்து கொடுத்து தான் முதல்ல அனுப்புவான். அப்போ அதில் பசியெல்லாம் அவங்களுக்கு போக்கப்பட்டோம். அடுத்து சொர்க்கத்தில் போனதுக்கு பின்னாடி சாப்பிடுவாங்க. அவர்கள் விரும்பிய பழங்களை சாப்பிடுவார்கள், விரும்பிய பட்சிகளை சாப்பிடுவார்கள். பசினால கிடையாது, இன்பத்திற்காக வேண்டி சாப்பிடுவார்கள். ஏன் பசிய? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்பதாகவே போக்கிவிட்டான். அதே போல தாகம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கௌசருடைய தண்ணீரை கொடுத்து அல்லாஹ் தாகத்தையும் போக்கிவிடுவான். அந்த தண்ணீர் குடிப்பதை கொண்டு தாகமும் போகிவிடும். அதுபோன்று உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்கள், கபடம், இன்னும் என்னென்ன பொறாமை அழுக்குகள் இருக்குமோ அந்த எல்லா அழுக்குகளும் சுத்தமாக்கப்பட்டுவிடும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கௌசருடைய தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இனி சொர்க்கத்துக்கு பின்னாடி பால், சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னாடி பாலை குடித்தாலும் சரி, அல்லது தண்ணியை குடித்தாலும் சரி, மதுவை குடித்தாலும் சரி, தேனை குடித்தாலும் சரி, ருசிக்காக வேண்டி சொர்க்கவாசிகள் குடிப்பார்களே தவிர தாகத்துக்காக வேண்டி இருக்காது, தேவைக்காக வேண்டி இருக்காது. சரி, அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கவாசிகளுக்கு இன்பத்தை பலவிதமாக பிரித்து வைத்திருக்கிறான். எப்போதுமே பில்டிங்லேயே இருந்தால் எப்படி போர் அடிச்சு போயிடும். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிக்னிக் போறதுக்கு உண்டான ஏற்பாடு அங்கே செஞ்சு வச்சிருப்பான். நீங்க பாருங்க, எவ்வளவுதான் பெரிய பில்டிங்ல வசித்தாலும் சரி, பெரிய மாட மாளிகைகளில் வசித்தாலும் சரி, பிக்னிக் போறதுல ஒரு இன்பம் இருக்குதா இல்லையா? பிக்னிக் போய் கூடாரத்தை அடிச்சு அங்கே போய் ஒரு பாலைவனத்திலேயோ அல்லது ஒரு புல்வெளியிலேயோ தங்கி உட்காந்து சமைச்சு சாப்பிட்றது அது ஒரு இன்பமா இருக்கா இல்லையா? அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலேயும் அந்த இன்பத்தை வச்சிருக்கிறான், சொர்க்கத்திலேயும் அந்த பிக்னிக் ஸ்பாட்டுகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர், நேத்து கூட இந்த விஷயத்தை பத்தி நம்ம சொன்னோம். قال رسول الله صلى الله عليه وسلم الخيمه دره مجوفه طولها في السماء 30 ميلا في كل زاويه منها للمؤمن اهل لا يراهم الاخرون وفي روايه 60 ميلا. அதுக்கு முன்னாடி குர்ஆன்ல பாப்போம், சூரத்து ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், 72வது வசனம், ஹூரும் மக்ஸூராத்துன் ஃபில் கியாம் லம் யத்மிஸுஹுன் இன்ஸும் கப்லஹும் வலா ஜான். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்காக நாம் கூடாரங்களில்,
ஹூர் பெண்களை தயார் செய்து வைத்திருக்கிறோம். அவர்களை எந்த ஆண்களும் பார்த்திருக்க மாட்டார்கள், எந்த ஜின்களும் தீண்டி இருக்க மாட்டார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பச்சை மாணிக்கத்தை போன்று, சிவப்பு மரகரங்களை போன்று அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு இப்ப இந்த சொர்க்கவாசிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு ஏற்பாடு வித்தியாசமா செஞ்சு வச்சிருப்பான். இவர்கள் பில்டிங்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஹூர்கள் தனி, இவர்கள் சொர்க்கத்திலே சுற்றி பார்க்கும் போது அவர்களுக்கு உண்டான ஹூர்கள் தனி, அடுத்து பிக்னிக் ஸ்பாட்டுக்கு போகும் பொழுது அங்க உள்ள ஹூர்கள் தனி. எங்கேயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கலக்க மாட்டான். அல்லாஹ் அவிடத்துல பஞ்சம் கிடையாது. ஹசானா, பெரிய ஹசானா, லில்லதீன அஹ்ஸனல் ஹுஸ்னா வ ஜியாதா. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நன்மைகள் செய்தார்களோ அவர்களுக்கு அதற்குண்டான கூலியும் உண்டு, அதை விட இன்னும் அதிகமாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஹூருடைய பாடம் வரும்போது இன்ஷால்லா பார்ப்போம். ஒரே ஒரு இந்த இடத்து இடையில வந்துட்டதுனால ஒரு செய்தியை சொல்லிட்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், சொன்னார்கள், சொர்க்கவாசி தன்னுடைய ஹூர் மனைவிகளோட சந்தோஷமா பேசி கொண்டே இருப்பாப்ல. அப்ப பின்னாடியில இருந்து ஒரு ஒரு தட்டுறது ஒண்ணு தெரியும், பேசிக்கிட்டே இருப்பாவிட. அவர் எந்த ஊர்களை முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாரோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தங்களை விட அழகாக அவர் காட்சியளித்துக் கொண்டே இருப்பாப்ல. இப்படி தட்டுறதை பார்த்தோன்னு, யார் ராய் நாக்கு என்னுடைய மனைவி இடத்துல இவ்வளவு இன்பமா பேசி கொண்டிருக்கும் போது வந்து தட்டுறாங்களேன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்ப்பார்ல, முடிஞ்சிச்சு அவ்வளவுதான், முன்னாடி உள்ளவங்க எல்லாம் மறந்துறாரு. இப்படி திரும்பி பார்த்த உடனே முன்னாடி உள்ளவங்களாம் மறந்துடுவார். ஏன்னா இப்ப கொடுத்திருக்கிற அல்லாஹ் அடுத்த ஹூர் இருக்கிறாங்களே, முன்னாடி உள்ளவர்களை எல்லாம் மறக்க வைக்கும்படியான அழகுடையவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த ஹூர் பெண்ணுடைய அந்த தலையில் அணிந்திருக்கக்கூடிய அந்த முந்தானையில் இருக்கக்கூடிய ஒரு முத்து, அல்லாஹு அக்பர், அந்த ஒரு முத்துவிற்கு இந்த உலகம் உலகத்தில் உள்ள எதுவுமே சமமாகாது. அல்லாஹு அக்பர். கேட்பாங்க, பார்த்துட்டு பயந்து போய் அசந்து போய் கேட்பார், இவ்வளவு நாளா எங்க போயிருந்தீங்க, நீங்க காணாம உங்களுக்கு சொல்லிட்டு. அல்லாஹ் அந்த மனிதன் சொல்லுவாங்க, அனமின ஜியாதா, அனமின ஜியாதா, அல்லாஹ் உங்களுக்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருப்பான் என்று வாக்களித்தான் அல்லவா, அந்த அதிகத்துல ஒன்று நானே. இன்னும் இந்த மாதிரி நிறைய இருந்துகிட்டே இருக்குது. சுப்ஹான் அல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானாக, நம்முடைய மனைவி மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. இப்போ இந்த பிக்னிக் போகும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஏற்பாடு செஞ்சிருப்பான், இந்த மாதிரி பெட்ரோல் போக கட்டக்கூடிய கார்லாம் கிடையாது, நாய்ஸ் சவுண்டு இதெல்லாம் அங்கே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் ஒட்டகம் இருக்குமான்னு சொல்லிட்டு. இங்கே முஹாஜிர்களுக்கு அன்சாரர்களுக்கு இடையில ஒரு போட்டி வந்துச்சு கடைசியில். ஒரு கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மனிதர்கள் சொர்க்கத்தில் போனதுக்கு பின்னாடி அங்கேயும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், யாரெல்லாம் எங்களுக்கு நீ இப்படியே கஷ்டப்படாமல் சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, நினைச்சதெல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்குது, எங்களுக்கு ஏதாவது உழைச்சி சாப்பிடணும் போல இருக்குது, ஏதாச்சும் ஒரு பூமியை காட்டேன், நிலத்தை காட்டேன், நாங்கள் அங்கே போய் விவசாயம் செஞ்சு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் முஹாஜிர்கள் இந்த ஹதீஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்கல்ல, யார் ரசூலுல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் அப்படி கேட்க மாட்டோம், இந்த அன்சாரிகள் தான் இப்படி கேட்பாங்க அப்படின்னாங்க. ஏன்னா அன்சாரிகள் விவசாயம் செஞ்சு சாப்பிட்றவங்க, முஹாஜிர்கள் வியாபாரம் செஞ்சு சாப்பிட்றோம், யாரெல்லாம் அன்சாரிகள் தான் அப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் ஒட்டகம், ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லா இன்னி முஹிப்புல் ஜமல், எனக்கு ஒட்டகத்தின் மேலே ரொம்ப பிரியா ரசூலுல்லா, எனக்கு சொர்க்கத்தில் ஒட்டகம் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லக்கும் ஃபீஹா மா தஷ்டஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஉன், நீங்கள் எதெல்லாம் விரும்புறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும், எதெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுவெல்லாம் சொர்க்கத்தில் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்ன ஒட்டகத்தை எதிர்பார்க்குற, அல்லாஹ் உனக்கு அங்கே ஒரு குதிரையை கொடுப்பான். இந்த மாதிரி குதிரை இந்த துன்யாவுடைய குதிரை மாதிரி கிடையாது, முழுக்க முழுக்க தங்கத்தாலான குதிரை, அதனுடைய அதற்கு இரண்டு இறக்கைகள் இருக்கும். நீங்க உட்கார்ந்து கொண்டு எங்க போகணும்னு விரும்புறீங்களோ நினைச்ச மாத்திரத்தில் அங்கு போயிருப்பீங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லாம் சஹீஹான ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நற்செய்திகள். இப்ப இதன் மூலமாக தான் அவர் பிக்னிக் போவார். பிக்னிக் போன உடனே அங்க பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கூடாரங்கள் இறங்குவார். அல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு கூடாரம் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த துணியாலேயோ அல்லது வந்து தோளாலேயோ செய்யப்பட்டிருக்காது, நாலு பக்கத்துலையும் பிடிச்சி கட்டிக்கிட்டு இருக்க சிரமம்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அங்கே ரெடியா செஞ்சு வைக்கப்பட்டிருக்கும். எப்படி? அல் ஹீமத்து துர்ரத்துன் முஜவ்வஃபா, பெரிய முத்து அதனுடைய நடுவில் குடையப்பட்டிருக்கும், அதனுடைய நடுவில் இருந்து குடையப்பட்டிருக்கும். அதனுடைய உயரம் எவ்வளவு பிரசித்திரமா இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வானத்துல உயரத்துல 60 மைல் உயரமாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். எத்தனை மைலுங்க? இந்த துன்யால உள்ள மிகப்பெரிய பில்டிங், பெரிய டவர் எடுத்துங்க, 125 மாடி 125 மாடியா, எத்தனை ஒரு கிலோமீட்டர் வருமா? இப்ப சமீபத்தில் துபாயில கட்டிட்டு இருக்கிறாங்க, 1.5 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய புர்ஜுல் அரபுன்னு சொல்லி, அதை ரொம்ப பெருசா சொல்றாங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய சொர்க்கத்தில் எவ்வளவு சிம்பிளாக தயார் செஞ்சு வச்சுட்டான்.